இவர்கிட்ட தான் போய் சொல்லணுங்கிற ஒரு நிலையில் போய் இவரை ஸ்க்ரூ பண்ணி விட்டுறாங்க. வெறி ஆகிடுது இவருக்கு, என்னடா நம்ம இன மக்கள் அது மாதிரி வெறிய வெளியேற்றிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கோபத்தில் போய் ஜிம்மை அடித்து உடைச்சிடலாம். வந்தோன்னே சரின்னு மில்லுக்குள்ளே போயிடுறாங்க. அஞ்சு பேர் எல்லாருமே போயிடுறாங்க. போயிட்டு பேசிக்கிட்டே இருக்குள்ள டக்குன்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு, கேப்பரியவர், போடுறா சங்கரவனா அப்படின்னு. இல்லை நான் போய் பேசதான் போகிறேன்னு நேராக போய் மயக்க பிடிங்கி, இந்த மாதிரிலாம் வாக்குறுதி கொடுத்தீங்க, எங்கள் இனத்துக்கு வந்து இதெல்லாம் செஞ்சு தரேன்னு சொன்னீங்க, ரோடு போட்டு தரேன், நீங்கள் குடிநீர் வசதி செஞ்சு தரேன், எதுவுமே நீங்கள் செய்யலை, உங்களுக்கு 3 மாதம் டைம் செஞ்சு கொடுக்கல, உங்களை போல கும்பகோணம் கோர்ட்டு கொண்டு வந்தாங்கன்னா ஃபைனலு கொண்டு வந்தாங்கப்போ ஓப்பன் கோர்ட்டில் சொல்கிறார், என்னை வந்து கொலை பண்ண போகிறாங்க போலீஸு, என்னை பாதுகாப்பு பத்தலை, ப்ரொடெக்ஷன் பத்தலை அப்படின்னு ஜட்ஜி கேட்குறாரு. போலீஸ் தான் இப்போ உனக்கு பாதுகாப்பாகவே இருக்காங்கன்னு, இல்லை இல்லை வெளியாளர்களை வச்சு நான் வண்டியில் போகல, என்ன கொலை பண்ணுறதுலாம். அவரை சிறைக்கு கொண்டு போகல, டெம்போ டிராவலரில் கொண்டு போகிறாங்க. இரவு சரியாக நள்ளிரவு 11 மணிக்கு வேன் வந்து அப்செட் ஆகுது. மணல்மேடு சங்கர் போன வண்டி வந்து அப்செட் ஆகுது. அப்செட் ஆனதில் மணல்மேடு சங்கர் இறந்து விட்டார். இதில் 2 விதமாக இன்று வரை போன்றிருக்கிறது. மக்கள் தரப்புலையும் எல்லோரும் பொதுமக்கள் ஜனத்தில் என்கவுண்டர் தான் பண்ணாங்க மண்மேடு சங்கர்னு இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா புல்லட்டும் பாஞ்சிருந்தது, ஆக்சிடென்டெல்லாம் ஃபயர் ஆகிட்டு, பட் நாங்கள் யாரும் ஃபயர் பண்ணலைங்கிற மாதிரி போலீஸ் தரப்பு சொல்கிறாங்க. அவனால் புள்ளையா போலீஸ் தான் என்கவுண்டர் பண்ணாங்களா, அது விபத்தில் தான் நடந்துச்சு அப்படின்றதுக்கான முடிவு இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளும் இருந்திருக்கார் வழக்கறிஞர் தமிழ்வந்தர்கள். வணக்கம் சார். வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் ரவுடிகள் குறித்தும் ரவுடிகளினுடைய வளர்ச்சி எப்படி வீழ்ந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் மணல்மேடு சங்கர் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ரவுடியாக அறியப்பட்டிருக்கிறார் 2000 அந்த காலகட்டங்களில். ஸோ இவர் எப்படி உருவாகிறாரு, இவருடைய வீழ்ச்சி எப்படி ஆரம்பிக்கு சார்? இல்லை, மணல்மேடு சங்கர் வந்து இப்போதைக்கு மாயவரம் மாவட்டம், அது மயிலாடுதுறை மாவட்டம் ஆகிவிட்டது. முன்னாடி இருந்தது நாகப்பட்டினம் மாவட்டம் தான். இவர் குரோத் அப்பானப்போ நாகப்பட்டினம் மாவட்டம் தான். நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து டெல்டா மாவட்டம்னு சொல்கிறது. தஞ்சாவூர், திருவாரூர், இன்றைக்கி இருக்க மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் சார், டெல்டா மாவட்டம், டெல்டா மாவட்டம் ஃபுல்லாகவே விவசாயம் சார்ந்த தொழில். வேறு எதுவும் அங்கே தொழில் கிடையாது, பயிர் தொழில் தான். பயிர் தொழில், நல்ல வருமானம் வர்ற படுகை, நல்ல ஆற்றுப்படுகை, காவிரி கரை இருக்குது, நல்ல ஆற்றுப்படுகை, இடம் நிறையா மண்ணெல்லாம் அடித்து காவிரி ஆற்றுலேருந்து நிறைய மண்ணெல்லாம் எடுத்து நிறையா ஃபேமஸான ஊர். டெல்டா மாவட்டம் தெரியும் உங்களுக்கு, யார் பிறந்த ஊர், கலைஞர் கருணாநிதி பிறந்த ஊர். இன்னும் அவ்வளோ எளிதான வரலாறு இல்லை. தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது, மிகப்பெரிய வரலாறு இருக்குது டெல்டா மாவட்டத்துக்கு. டெல்டா மாவட்டத்தில் இவர் வந்து ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர், பறையர் இனத்தை சார்ந்தவர் தான் மணல்மேடு சங்கர். எல்லாரைப் போல ஒரு எளிமையான குடும்பத்தை, ரொம்ப சாதாரண குடும்ப பின்னணியில் உள்ளவர் தான். படிப்பு சரியாக வரலை, ஒரு 7வது 8வது படித்தோடனே படிப்பு சரியாக ஏறலை. அது அங்கே படிப்பு ஏறலைன்னா அங்கே ஒன்று விவசாய வேலைக்கு போகணும் அப்படின்னா லாரிகளில் கிளீனராக போவாங்க. ஏன்னா அங்கே மண்ணை ஏற்றுவாங்க அந்த காவிரி படுகையில், ஆற்றுப்படுகை. இப்போ ஏற்றுறதுல குவாரியெல்லாம் முடியாச்சு, அப்போ ஏற்றுறவங்களும் கிளீனராக போகிறது எளிமையான ஒரு வேலை. கிளீனராக போ, அப்புறம் லாரி டிரைவராக, அவ்வளோதான். அப்படியே டிரைவராக கன்வெர்ட் ஆகுறாரு. கன்வெர்ட் ஆகி ஒரு இயல்பான வாழ்வியல் போயிட்டுருக்கு. சின்னதாக ஒரு முரட்டுத்தனம் இவர்கிட்ட எப்பயுமே இருக்குது. ஆள் தோற்றப்பொழிவு பெருசு, அந்த புகைப்படம் இருக்கும் பாருங்க, ரொம்ப ஆஜாண்டா பாஜாண்டமான உருவம். சின்னத்தனமான ரவுடித்தனங்கள் இருக்குது, அடிக்கிறது போகிறது இந்த மாதிரி லெவலில் உள்ளது. பட் ரவுடியாவெல்லாம் இப்போ கிரியேட் ஆகலை. இவர் என்ன செய்கிறாரு, இவர் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் அஞ்சப்பன்னு சொல்லிட்டு, அவருடைய நட்பு இவருக்கு நல்ல நெருங்கிய நட்பு கிடைக்குது. ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க, ஒன்றும் பெரிய கான்ட்ரவர்சியெலாம் கிடையாது. ஆனால் இந்த பட்டியலின சமுதாயத்து மக்கள், தன்னுடைய இன மக்கள், அஞ்சப்பனோட ரிலேஷன் வந்து ஒரு ஜிம்மு வச்சுருக்காங்க, பெரிய ஜிம்மு. அந்த ஜிம்முக்கு ப்ராக்டிஸுக்கு போயிருக்காங்க. ப்ராக்டிஸுக்கு போகக்குள்ளே அங்கே அந்த அஞ்சப்பனுடைய உறவினரோட ஜிம்மு, அவர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள்லாம் ஜிம்முக்கு வர்றதுக்கு அளவுக்கு ஆகிப்போச்சா, உடம்பை இது பண்ணுற அளவுக்கு போங்களான்னு விரட்டிடுறாங்க. அதை வந்து அப்படியே வந்து மணல்மேடு சங்கர்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லக்குள்ளே எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இவர் லைட்டாக ஸ்க்ரூ பண்ணி விட்டு சொல்லிட்டாங்க. இவர் நேராக வெறியாகி நேராக போய் ஜிம்மு அடிச்சு, அப்போ தான் சின்ன சின்ன ரவுடிசம் பண்ணி கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்காங்க. ரவுடிசங்கிறத விட சும்மா ஒரு முரண்டாக ஒரு பையன், முரண்டாக இருந்த பையன், முரண்டாக இருக்க பையன், அவ்வளோதான். இவர்கிட்ட சொன்னால் இவர் கேட்பாரு. இவரும் ஒரு தலைவராக உருவாக்கிட்டு இருக்காரு, சைமன் டென்னிஸில். இவர்கிட்ட தான் போய் சொல்லணுங்கிற ஒரு நிலையில் போய் இவரை ஸ்க்ரூ பண்ணி விட்டுறாங்க. வெறி ஆகிடுது இவருக்கு, என்னடா நம்ம இன மக்கள் அது மாதிரி வெறிய வெளியேற்றிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கோபத்தில் போய் ஜிம்மு அடித்து உடச்சிடலாம்ல, சுக்குநூறாக ஜிம்மு உடச்சு அழிஞ்சிடலாம்ல. அடித்தோன்னா அதை போய் அஞ்சப்பண்ட ஜிம்மோட ஓனர் தரப்பில் போய் சொல்லுவாங்கள்ல, அவர்கிட்ட சொல்லுவாங்கள, அவரை ஒரு டைப்பாக ஏற்றி விட்றாங்க, ட்யூன் பண்ணி விட்டாங்க.
இந்த மாதிரி நம்ம ஜிம்மே வந்து உடைச்சிட்டானா அப்புறம் என்ன இருக்கு? நீங்கள் கொடுக்குற நீங்கள் தான் செல்லம் கொடுக்குறீங்க, அப்புறம் என்ன பஞ்சாயத்து தலைவர் நீங்கள், அப்புறம் என்ன நம்ம என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி டிங்கரிங் பண்ணிட்டாங்க. டிங்கரிங் பண்ணோன்னே அஞ்சப்பன் தரப்புலேருந்து பார்த்தா மணல்மணி சங்கர் லாரியை ஓட்டிட்டு நாமக்கல் போயிடுறாப்புல ஒரு வேலையாக போனோன்னா அந்த நிலையில் அவர் என்ன செய்கிறார், நேராக அஞ்சப்பனுடைய அந்த அவங்களுடைய ஆட்கள் நேராக வந்து மணல்மேடு சங்கர் வீட்டுக்கு போகிறாங்க. சங்கர் இல்லை, அப்போ அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் கட்டி போட்டு அடிச்சிடுறாங்க. ஆமாம், இதெல்லாமே காவல்துறையோட ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் கட்டி போட்டு அடித்து ரொம்ப சித்திரவதனைப்படுத்திட்டு போயிடுறாங்க. மறுபடியும் சங்கர் நைட்டு வர்றாப்புல சாப்பிட்றாப்புல அவங்க அம்மா அப்பா என்னென்னா சொன்னால் புள்ள மறுபடியும் சண்டைக்கு போயிடுவானோ என்னவோன்ட்டு சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. சாப்பிடுப்பா சாப்பிடுப்பான்னு அப்போ பக்கத்து வீட்லேருந்து ஒரு லேடி வந்து இந்த மாதிரி நடந்த விவரத்தை சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி உங்கள் அம்மாவும் அப்பாவையும் போட்டு அடித்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கப்பா வந்து அப்படின்னோடனே இவர் டெம்ட் ஆகி சரி சண்டைக்கு போகலான்னு வெளில கிளம்பக்குள்ள மறுபடியும் ஒரு 20 பேரும் சுற்று போட்டாங்க. அவரை மணல்மேடு சங்கர் வந்ததை தெரிஞ்சிட்டு சரி போட்டலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 20 பேரும் சுற்று போடுறாங்க. 20 பேர் சுற்று போட்டோன்னு இவர் அந்த நேரத்தில் வேகமாக விவேகமாக வீரமாக அப்படின்னோடனே விவேகம் எஸ்கேப் ஆகிடுறாப்புல அந்த இடத்த விட்டு, ஏன்னா ரெடி போட்டிருப்பாங்க அன்னைக்கு. இவர் எஸ்கேப் ஆகி போயிட்டு அங்கே உள்ள அங்கே ஒரு பெரியவர்னு சொல்லுவாங்க, புழல் சிறையில் இருந்தார் அவர், இப்போ எந்த சிறையில் இருக்காருன்னு தெரியல. அவர் வந்துட்டு அவர்கிட்ட போகிறாங்க பஞ்சாயத்துக்கு, யார் மணல்மேடு சங்கர் போகிறாப்புல, இந்த மாதிரி ஆகி போச்சு, நான் அஞ்சு போகிறவங்க எனக்கு ஆகி போச்சு, என்ன போடுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க, நானும் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கேன், பார்த்து பேசி விடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அங்கே ஒரு மெல்லு ஒன்று வர சொல்கிறாங்க. யார் ரெண்டு தரப்பையும் பெரியவர் கூப்பிட்றாருன்னு, ரெண்டு தரப்பு சங்கர் தரப்பும் வர்றாங்க, அஞ்சப்பன் தரப்பும் வர்றாங்க. சங்கருக்கு நெருங்கிய கூட்டாளிகள் பார்த்திங்கன்னா வர குருசிவா, நடராஜன், வெள்ளப்பள்ளம் வினோத் இப்படின்னு சங்கருக்கும் ஒரு கூட்டாளிகள் வந்துடுறாங்க. ஒரு இவர் ஒரு லீடராக உருவாகும்போது எல்லாருக்கும் இயல்பு தான், எல்லா ஊரும் சேருது, அவர் கண்டிப்பாக சேருவாங்க. அந்த குரல் கொடுக்குறாங்க, நம்ம இனத்துக்காக ஒரு குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அவங்களுக்காக வேண்டிய ஆளுகள் நிச்சயமாக வருவாங்க. எல்லா இனத்துக்கும் உள்ளது தான் இது. வந்தோன்னே சரின்னு மெல்லுக்குள்ளே போயிடுறாங்க, அஞ்சு பேர் எல்லாருமே போயிடுறாங்க. போயிட்டு பேசிக்கிட்டே இருக்குள்ள டக்குன்னு அந்த பெரியவர் சொல்கிறார், கேப்ரியல் போடுறா சங்கர் அவனா அப்படின்னு, இந்த சினிமா மாதிரி ஸ்கெட்சு அங்கே போட்டாங்க. டக்குன்னு சங்கர் கூட்டாளிகளோட அஞ்சப்பறை படுகொலை செய்கிறார் அந்த இடத்துலையே, அதுதான் ஃபஸ்ட்டு மர்டர். அதுலேயே இவர் வந்து ஒரு ஹிட் ஆகிடுறாப்புல, பஞ்சாயத்து தலைவரையும் போட்டாச்சு, தான் இனத்துக்காக போராடின மாதிரி ஆச்சு, தனக்குள்ளே இப்போ ஒரு டீமும் உருவாகிட்டு அடுத்த லீடர் இவர் தான் அப்படின்ற ஒரு நிலைக்கு இவர் வந்துடுறாப்புல. வந்து அவருடைய வாழ்வியல் அப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கேங்ஸ்டர் மாதிரியே உருவாகிறாரு. அந்த ஏரியாவில் நல்லது கெட்டது போக்குவரத்து எல்லாமே இவரை வச்சு நடக்குதுங்கிற ஒரு நிலை வந்துடுது. அதில் வந்து இவருக்கு என்ன ஒரு விஷயம், ஒரு பேக் ஃபயர் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா இவர் வந்து காரில் போயிட்டுருக்காரு, யார் மணல்மேடு சங்கர். அப்போ ஒரு டிஎம்கே மீட்டிங் நடந்துச்சு, அப்போ பூண்டி கலைவாணன், அந்த கலைவாணன் கலைச்செல்வம் அந்த டீமில் வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டு நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவர் என்ன ஆகிடுறாரு, தலைவன் ஆகிட்டவங்க உள்ள ஒரு நம்மளுக்கு ஒரு தைரியம் நம்ம கூட ஆள் இருக்காங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை வந்துடுது. டப்புன்னு காரை நிறுத்திட்டு அப்படி அப்படி பேசணுங்கிறாப்புல அப்போ கூட இருக்கவங்களாம் மறைச்சிருக்காங்க, சங்கர் வேண்டாம் இது வேற மாதிரி பிரச்சனை ஆகிடும், கட்சி மீட்டிங். பொதுவாக கட்சினா அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவர் எந்த கட்சிலையும் அப்படிலாம் தன்னை காமிச்சிக்கல. இல்லை நான் போய் பேச தான் போகிறேன்னு நேராக போய் மைக்க பிடிக்கி இந்த மாதிரிலாம் வாக்குறுதி கொடுத்தீங்க, எங்கள் இனத்துக்கு வந்து இதெல்லாம் செஞ்சு தரேன்னு சொன்னீங்க, ரோடு போட்டு தரேன் நீங்கள், குடிநீர் செஞ்சு தரேன் எதுவுமே நீங்கள் செய்யலை, உங்களுக்கு 3 மாதம் டைமு செஞ்சு கொடுக்கல, உங்களை கொலை பண்ணுவோம்னு மேடையில் சொல்லிடுறாரு. 10,000 பேர் இருக்காங்க அந்த மேடையில். அதுதான் இவர் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. அவர் துணிச்சலாக பண்ணுறாரு, ஆனால் தவறாக போயிட்டு அது சொல்வதற்குன்னு ஒரு விதம் இருக்குல்ல, இடம்பொருள் தனிமையில் போய் நீங்கள் போயிட்டு அண்ணா இந்த மாதிரி பண்ணுங்க போங்கன்னு சொல்லலை. ஓப்பன் மீட்டிங்கில் ஏறி சொல்லுவோம்ல 10,000 பேர் பார்த்துட்டு இருக்காங்க கட்சிக்காரன்னு. அப்புறம் இவருக்கு என்ன மதிப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உருவாயிட்டு. ஸோ ரிப்போர்ட் வந்து தலைமைக்கும் போகும் இல்லையா, எல்லா இடத்துக்கும் போகும்ல, எம்கேக்கும் போகும், சொந்த மாவட்டம் எல்லா இடத்துக்கும் தகவல் போயிட்டோன்னே அப்பயே அவர் மீது பார்த்தீங்கன்னா 72 வழக்குகள் இருந்தது. 2 என்ன செய்ய என்ன நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட், தேசிய பாதுகாப்பு சட்டம், 2 குண்டாஸ் அன்றைய ஸ்டேஜில் இருந்தது. அவரை காவல்துறை வந்து அவரை ஃப்ரீயாக விட்டுருந்தாங்கல்ல, இதுக்கு பிறகு வந்து காவல்துறை வந்து அவரை நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா வகையிலையும் நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டைட் பண்ண ஆரம்பித்து இவர் ஒரு வழியாக பந்தநல்லூரில் ஒரு கொலை பண்ணுறாப்புல, பந்தநல்லூர் மாயவரம் டு திருவாரூர் அந்த பிளாக்கில் இருக்குது பந்தநல்லூர். இப்படி அந்த அது இப்படி போனால் காரைக்கால் கூட போவோம், அதுலேருந்து ஒரு வழி லெஃப்டில் போவோம். பந்தநல்லூரில் ஒரு பெரிய கொலை ஒன்று பண்ணுறாப்புல, அந்த கொலை வந்து கும்பகோணம் கோட்டுறதுக்கு இது நடந்துக்கிட்டு இருந்தது. இவரை வந்து
ஒரு வழக்கில் வந்து ரேமா கைது பண்ணி மதுரை மத்திய சிறையில் வச்சிடுறாங்க. வச்சப்போ அப்போ தான் இந்த என்கவுண்டர்லாம் அப்போ ஃபேமஸாக ஓட ஆரம்பிச்சிட்டு, அப்போ இவருக்கு வந்து பொறி தட்டிட்டு நம்மளை போட தான் போகிறானுங்க, நம்ம இனிமேல் இருக்க முடியாதுங்கிற முடிவெடுத்து ஒரு ஒரு கோர்ட்லேயுமே வந்து என்ன என்ன போ என்ன என்ன கொலை செய்ய போகிறாங்க, போலீஸ் விட போகிறாங்க, என்ன காவந்து பண்ணுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சாப்புல. அப்போ எது பந்தநல்லூர் கொலை வழக்குக்காக வேண்டி கும்பகோணம் கோர்ட்டு கொண்டு வந்தாங்க தான் ஃபைனல் கொண்டு வந்தாங்க. அப்போ ஓப்பன் கோர்ட்டில் சொல்கிறார், என்னை வந்து கொலை பண்ண போகிறாங்க போலீஸு, என்னை பாதுகாப்பு பத்தலை, ப்ரொடெக்ஷன் பத்தலை அப்படின்னப்போ ஜட்ஜி கேட்குறாரு, போலீஸ் தானப்போ உனக்கு பாதுகாப்பாகவே இருக்காங்கன்னு, இல்லை இல்லை வெளியாள்களை வச்சு நான் வண்டியில் போகல என்ன கொலை பண்ணுறதுக்கெல்லாம் திட்டம் போடுறாங்கிற மாதிரி போலீஸ் மேலேயும் சார்ஜிங் சொன்னார், ஆப்பரண்ட் மேலேயும் சார்ஜிங் சொன்னார். அப்போ தான் ஒரு யாருக்குமே நடக்காத ஒரு விஷயம் நடமேடு சங்கருக்கு நடந்துச்சு, AK-47 துப்பாக்கி பாதுகாப்பு கொடுத்துருந்துச்சு அவருக்கு. எப்படி இந்த போலீஸோட போகணும் அவங்களும் AK-47 வெளில இருந்து லாகர் லான்ச் அடிப்பாங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படி ஒரு போலீஸ் ஹெல்ப்பிங்கோட எனக்கு என்ன வேணுமோ பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு நிலையை சொன்னோன்னு போலீஸ் வந்து இது இது யாருமே இது வரைக்கும் நடந்ததே இல்லை, இன்ன வரைக்கும் இல்லை. இல்லை பொதுவாக ஒரு PSO கொடுப்பாங்க, அவர்கிட்ட ஒரு பிஸ்டல் இருக்கும், அவ்வளோதானே இருக்கும். அவ்வளோ ஜெயிலுக்கு போகிறவருக்கு என்ன PSO, அதை போலீஸே தான் துப்பாக்கி இருந்தானே வர்றாங்க. ஓகே, எனக்கு இந்த பாதுகாப்பு பத்தலை என்னை போட போகிறாங்கன்னு அவர் மேஷட் என்ன மைண்டில் இருந்தாரோ தெரில, AK-47 துப்பாக்கி பாதுகாப்பு ஒன்று தர்ற போனப்பையும் அப்பையும் மணல்மேடு சங்கருக்கு சந்தேகம் தீரலை. ஐயா நீங்கள் AK-47 கொடுத்தாலும் நான் போட தான் போகிறாங்கன்னு சொன்னார். போலீஸ் தானே பாதுகாப்பு பண்ணுறாங்க, நான் எப்படி நம்பி போகிறதுன்னெலாம் சொன்னாப்புல, சப்ஜெயிலில் வைக்க சொல்லி கேட்டாப்புல, எங்கள் கும்பகோணம் சப்ஜெயில் இருக்குல்ல அதில் வைங்க என்னன்னு கேட்டாப்புல. ஆனால் அதுக்கு நீதிபதி ஒத்துக்கலை, அங்கே தான் போகணுன்னு அங்கே போகிறாங்க. February 5, 2007 சரியாக என்னோடய தேதி ஞாபகத்தில் சொல்கிறேன். இப்போது கந்தரவக்கோட்டைன்னு தஞ்சாவூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் கூட இருக்கும் கந்தரவக்கோட்டை, பட்டுக்கோட்டிலேருந்து வந்தாலும் கந்தரவக்கோட்டை இருக்கும், அது புதுக்கோட்டையும் கனெக்ட் பண்ணோம், ஒரு விவசாய இடம் அது கந்தரவக்கோட்டை, ஜங்ஷன் மாதிரி உள்ள இடம் தான். அவரை சிறைக்கு கொண்டு போகல, டெம்போ டிராவலரில் கொண்டு போகிறாங்க. இரவு சரியாக நள்ளிரவு 11 மணிக்கு வேன் வந்து அப்செட் ஆகுது, மணல்மேடு சங்கர் போன வண்டி வந்து அப்செட் ஆகுது. அப்செட் ஆனதில் மணல்மேடு சங்கர் இறந்து விட்டார். இதில் ரெண்டு விதமாக இன்று வரை மணல்மேடு சங்கர் உடலையெல்லாம் பார்க்க அனுமதிக்கலை போலீஸ். அவர் என்கவுண்டரா அல்லது அதான் என்கவுண்டருங்கிறது மக்கள் தரப்புலையும் எல்லாரும் பொதுமக்கள் ஜனத்தில் என்கவுண்டர் தான் பண்ணாங்க மணல்மேடு சங்கர்னு இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா புல்லட்டும் பாஞ்சிருந்தது, அது எப்படின்னா வேனு பிறண்டதில் உருண்டதில் ஃபைரிங் ஆகிருக்கலாங்கிறது போலீஸ் ஆஸ்பெக்ட். போலீஸ் என்ன சொன்னாங்க, வேன் பிறண்டதில் ஃபயர் ஆகிருக்கலாம், அதான் போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க, ஆக்சிடென்டெல்லாம் ஃபயர் ஆகிட்டு பட் நாங்கள் யாரும் ஃபயர் பண்ணலைங்கிற மாதிரி போலீஸ் தரப்பு சொல்கிறாங்க. இப்போ நம்ம உறவுக்காரவங்களும் அவங்களோட உறவுக்காரவங்களும் சமுதாய மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, திட்டமிட்டு படுகொலை செஞ்சுட்டு இந்த மாதிரி கேம் விளாட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இதை வந்து ரெண்டு தரப்பாகவும் பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது, வேன் பிறண்டாலும் மிஸ்ஃபயரிங் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை சொல்ல முடியாது. இல்லை போலீஸே என்கவுண்டர் பண்ணிட்டும் இந்த மாதிரியான ஒரு தகவலையும் பதிவிடலாம், அது அந்த உண்மை என்னவென்று அங்கே கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு எதுவுமே தெரியாது. அதில் எனியா ஒரு டெல்டா பகுதிகளில் ஒரு அந்த குறிப்பிட்ட அந்த சமுதாயத்துக்கு ஒரு தலைவனாக மணல்மேடு சங்கர் பார்க்கப்பட்டார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் மேலே இருந்த வழக்குகள் ஏகப்பட்டது, நிறைய புரூட்டலி மர்டர்லாம் இருந்துச்சு அவர் மேலே. இன்னும் கூட அவரை பற்றி சொல்லுவாங்க, காவிரி படுகையில் வந்து குழி வெட்ட சொல்லுவாராம், குழி வெட்டுறான்னு, குழி வெட்டுவானே யாரையா போட்டு புதைப்போன்னு, குழி வெட்டினோடனே உள்ள தள்ளி புதைச்சிட்டு வர்றான். இதெல்லாம் அந்த ஏரியா வட்டார மக்கள் சொல்கிறாங்க, அதெல்லாம் என்ன உண்மை இருக்குல்ல நமக்கு என்ன தெரியுது, அது உண்மை எவ்வளோ இருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை. வட்டாரத்தில் சொல்லுவாங்க அவ்வளோ அவர் ஒரு இதாக சொல்கிறது, ஆனால் அவர் வந்து தன்னோடய சமுதாய மக்களுக்காக தான் பண்ணாருங்கிறது தான் பொதுவான ஒரு விஷயம். எங்கேயும் கூலிக்கெல்லாம் போய் அவர் கொலை பண்ணலை அப்படின்ற ஒரு தட்டை சொல்கிறாங்க. தன்னுடைய சமுதாய மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் வாண்டர்லேயே போய் செஞ்சார், அவர் ஒன்று யாரை கூலிகெல்லாம் போய் கொலை செய்யலை அப்படின்றத சொன்னாங்க. ஆனால் இவர் மரணத்துக்கு பிறகு அடுத்து வரிசையாக பூண்டி கலைச்செல்வம் படுகொலை செய்யப்பட்டார், இப்படி சில விஷயங்களும் நடந்துச்சு. அவனால் கொலையாக போலீஸ் தான் என்கவுண்டர் பண்ணாங்களா, அது விபத்தில் தான் நடந்துச்சா அப்படின்றதுக்கான முடிவில்லை, இன்னும் முடிவில்லை இன்று வரை அதுக்கான விடையும் தெரியவில்லை. தொடர்ந்து பேசும், பல்வேறு தொழில் பகுதிக்கு மிக நன்றி சார். நன்றி.